உண்மைதான். இப்போது எந்த பொருளாக இருந்தாலும் நெருப்புக்கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக கண்மூடித்தனமாக நெருப்பு வந்து அதை எரிக்க தான் செய்யும். ஒரு பொருள் வந்து நெருப்புக்கிட்ட போச்சுன்னா நெருப்பு எரிச்சிரும். பொருள்களை இழக்கிறதுக்கும் நம்ம நெருப்பத்தை வெப்பத்தை பயன்படுத்துகிறோம், நெருப்பை பயன்படுத்துகிறோம். பொருள்களை உருக்கிறதுக்கும் நெருப்பை பயன்படுத்துகிறோம். பொருள்களை ஆவியாக்க கூட பயன்படுத்துகிறோம். பொருள்களை எரித்து சாம்பலாக்கிறதுக்கும் கூட நெருப்பை பயன்படுத்துகிறோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொருளை எப்படி பயன்படுத்துகிறீங்கிறதுல தான் உங்களுடைய அறிவினுடைய திறமையே இருக்குது. அந்த மாதிரி பூமியில் இருக்கிற வெப்பத்தை கடத்துறதுக்கு நீரை பயன்படுத்தலாம். ஒரு கொஞ்சோண்டு ஒரு இடத்துல தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு சத்தையை போட்டு எரிக்கிறோம், குப்பையை ஏதோ காகிதங்களை போட்டு எரிக்கிறோம், அது மேலே தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா நெருப்பு சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அதே நெருப்பு அடியில் வச்சு மேலே ஒரு பானையில் தண்ணீரை வச்சு எரிச்சிங்கன்னா இப்போ நெருப்பு உயிரோடே இருந்துகிட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த நீரை சூடாக்கிக்கிட்டே இருக்கும், நீர் ஆவியாயிடும். நீர் என்ன செய்யும்? இப்போ நீராவியாக மாறி மேலே போகும். நெருப்பு அழியாது, ஆனால் நீர் நீராவியாக மாறி மேலே போகும். இப்போ வெப்பம் கடத்தப்படுது. யாரால் கடத்தப்படுது? நீரால் கடத்தப்படுது. சரி, இதுக்கும் பூமியில் உள்ள நெருப்புக்கு என்ன சம்மந்தம்? நம்ம தொடாமல் இருந்தாலே இயல்பாக நெருப்பு வெளியேறும் தானே? தண்ணியை உள்ளே கொண்டு போகலனாலும் இயல்பாக நெருப்பு வெளியேறும்தானே பூமி உள்ளேருந்து? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, உறிஞ்சி உறிஞ்சி கடத்துறது, வேகம் வேகமாக ஓடி போய் அதை கவர்ந்து கடத்துறதுன்னு சொல்கிறோம். கவர்ந்து அதாவது உறிஞ்சி உறிஞ்சி கடத்துறது. அந்த மாதிரி பூமி உள்ளே போகிற தண்ணீர் தான் பூமி உள்ளே இருக்கிற நெருப்பை உறிஞ்சி கடத்த முடியும். ஏன்னா நீர் வெப்பத்தோடு சேரும்போது மிகப்பெரிய அளவில் அழுத்தம் அதிகரித்து நீராவியாக உருமாறி மிகப்பெரிய சீற்றத்தோடு வெளியில் போகுது. தனியாக ஒரு இடத்துல கொஞ்சம் செத்தையை போட்டு எரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக அது எரிஞ்சிகிட்டு இருக்கோம். வேற ஒரு இடத்துல தண்ணியை வச்சிக்கணும்னு வைங்களேன், தண்ணி அப்படியே இருந்துகிட்ருக்கோம். இப்போ தண்ணி நீராவியாகவும் மாறாது, நெருப்பும் அப்படியே கடந்து போயிடும். ஆனால் நெருப்பு தரையில் இருந்தால் தான் கடந்து போகும். அதே நெருப்பை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கு கீழே எரிச்சிங்கன்னா நெருப்பு அந்த தண்ணீரை கடந்து தான் போகணும். அந்த தண்ணீரை கடந்து போகும்போது தண்ணீர் தான் வெப்பத்தை தூக்கிட்டு போகுது. இதே மாதிரி பூமிக்குள்ளே இருக்கிற நெருப்பு கடந்து போகும்போது மிக மெதுவாக கடந்து போகும். ஒரு சூடான தண்ணீர் வந்து குளிர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். வெறுமனே தரையில் வந்து நெருப்பை போட்டு கொளுத்தினீங்கன்னா உடனே அது காற்றுல கலந்து அந்த நெருப்பு ஆவியாக போயிடும். அப்போது ஒரு பொருள் வந்து வெப்பத்தை இழக்கணும்னா அதன் உள்ளே தண்ணி போகணும். ஒரு சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலோ சூடான பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலோ வேகமாக வெப்பம் கடந்து போயிடும். அது மாதிரியே பூமிக்கு உள்ளே தண்ணியை செலுத்தும் பொழுது தான் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை வேகமாக நீர் கடத்தும். அப்படி இல்லைன்னா பூமி முழுவதும் நெருப்பு பந்தாக தான் இருக்கும். அது மேலே தண்ணியை தெளித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உள்ள தண்ணீர் தான் ஆவியாகுமே தவிர பூமி உள்ள ஆழத்தில் உள்ளே இறங்கி அது அந்த தீயை அழித்து அது அந்த வெப்பத்தை கடத்தாது. பூமி உள்ளே இறங்கினா தான் அந்த வெப்பத்தை வேகமாக கடத்த முடியும். நெருப்பு ரொம்ப பற்றிட்டு எரியும் போது என்ன செய்வோம்? நேரடியாக தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிடுவோம். அதே தண்ணீர் வந்து அதே தண்ணீரை நம்ம வந்து ஆவியாக்கணும் அல்லது சுத்தப்படுத்தணும், அந்த தண்ணீரை கொண்டு பொருள்களை வேக வைக்கணும், சாக்கடை தண்ணியை கூட நம்ம தூய்மையாக்கணும்னு என்ன செய்யணும்? நீராவியாக மாற்றி குளிர்விச்சா தூய்மையான நீர் கிடைக்கும். அப்போ நெருப்பு தான் ஒரு பொருள்களை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி பூமி உள்ள தண்ணியை இறக்கினா தான் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை உடனடியாக அழித்து அது வந்து கடத்த முடியும். சரியா, பூமிக்கு வெளியில் நிறுத்தினா அது சாத்தியம் இல்லை. பூமி மேலே இருக்கிற காடுகளை வச்சு ஏன் வெப்பத்தை தணிக்க முடியாது? நீர் மட்டுமே போதுமா? பூமியோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நம்ம பல்வேறு காரணங்களை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதாவது நிறைய காடுகளை உருவாக்கணும், பூமியினுடைய புறப்பகுதியை குளிர்ச்சி அடைய வைக்கணும், அப்படின்னு பருவநிலைகளுக்கு மாறுபாடாக எதுவும் செய்யக்கூடாது, இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. மிகப்பெரும் காடுகளை உருவாக்கணுங்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்கிற ஒரு விஷயம். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்கு வெளிப்பகுதியில் ஏற்படுத்துகிற எந்த காடுகளோ மற்ற எதுவுமோ அவ்வளோ சீக்கிரம் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்தாது. ரொம்ப சாதாரணமாக சொல்லலாங்க. ஒரு பொருள் வந்து அதை சொன்னேன், அடுப்பில் வந்து அரிசியின் தண்ணி ஒன்றா வச்சு எரிக்கிறோம். எரிக்கும்போது நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் வெறும் அரிசியை வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சிங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற அரிசி கருகிறதையோ அது நெருப்பாக மாறுறதையோ தடுக்க முடியாது. இப்போவும் தண்ணி ஆவியாகிட்டே தான் இருக்கும். ஒரே வழி அந்த அரிசியிலேயே தண்ணி இரண்டரை கலந்துடணும். அப்போ தான் என்ன செய்யும்? அரிசி வந்து கருகியும் போகாது, மேலும் மேலும் நெருப்பாகாது. இப்போ மண்ணையே வச்சு எரிக்கிறோன்னு வைங்களேன், அந்த அரிசிக்கு பதிலாக தொடர்ந்து சூடாக்கிட்டே இருந்தால் மண் சூடாகி அங்கேயே தான் இருக்கும். தண்ணி மட்டும் சூடானால் ஆவியாக மாறி மேலே போயிடும். அப்போ தண்ணியை பயன்படுத்தும் பொழுது அது வெப்பத்தை வாங்கிட்டு தூக்கிட்டு மேலே போயிடுது. மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சீக்கிரம் ஆவியாகி போகிறதில்லை. மண் கூட ஒரு காலத்தில் ஒரு அளவுக்கு மேலே போனால் எரிஞ்சு ஆவியாக தான் போகும். ஆனால் தண்ணீர் வந்து ரொம்ப சீக்கிரம் போகும். மற்ற அதே மாதிரி பூமிக்கு வெளியில் இருக்கிற எந்த பொருள்களாலையும் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்த முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்தணும்னா பூமி உள்ளேயே நீர் இறங்கி அந்த வெப்பத்தை, பூமி சூடாகி இருக்கிற வெப்பத்தை ரொம்ப சீக்கிரமாக பூமியிலேருந்து வெப்பத்தை மட்டும் பிரித்து வெளியில் எடுத்துகிட்டு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி பூமியாகவே இருக்கணும், வெப்பம் மட்டும் பிரிஞ்சு வெளியில் போகணும்.
அப்போ தான் அந்த வெப்பத்தை கடத்த முடியும். பூமி உள்ளே இருக்கிற நெருப்புக்கு பூமி உள்ளே கொண்டு தண்ணீரை கொண்டு போகிறது தான் சரி. மற்ற எந்த பொருளாலையும் பூமி உள்ளே சுலபமாக உள்ளே இறங்கவும் முடியாது, உள்ளே இருக்கிற நெருப்பும் கடத்த முடியாது. அதுக்காக தான் அந்த விஞ்ஞானி, நான் விஞ்ஞானினே சொல்கிறேன், அந்த விஞ்ஞானி நீரை தேர்ந்தெடுத்தான். அதே மாதிரி பூமியை சீக்கிரமாக ஊடுருவறதுக்கு மற்ற எல்லா திடப்பொருள்களையும் விட, திரவப்பொருள்களையும் விட, நீர் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். பூமிக்கு ஆண்டுக்கு 2 மாதம் முழுசும் வேணுங்கிற அளவு தண்ணீர் கிடைக்கும், அது சுலபமாக பூமியை ஊடுருவி உள்ளே போகும். அதனால தான் நீருங்கிற ஒரு பொருளை, ஒரு அற்புதமான பொருளை அவன் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தான். சரியா? அப்படி இல்லைன்னா அந்த நீரை உள்ளே கொண்டு விட்டு போகணுங்கிறதுக்காக தான் பூமிக்கு வெளியில் வரப்புங்கிற ஒன்றையே உயர்த்தினான். அந்த வரப்பை பூமிக்கு வெளியில் உயர்த்துறதுனால தான் அந்த தண்ணீர் உள்ளே போகுது. மற்றபடி பூமியில் ஏரியோ குளமோ குட்டையோ கடல்களோ அவ்வளோ சீக்கிரம் பூமியை ஊடுருவி அந்த தண்ணீர் போகாது. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், தரையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அப்படியே தான் இருக்கும். அதுவே ஒரு பள்ளம் தோண்டி ஊற்றுங்க, அந்த தண்ணீர் நேராக செங்குத்தாக உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு டம்ளர் ஒரு குவளை தண்ணி ஊற்றினா அப்படியே விரிஞ்சு பரவி மேலே போயிடும், அது அவ்வளோ ஆழமாக போகாது. அதுவே ஒரு குழி தோண்டி ஊற்றினீங்கன்னா குழி உள்ளே இறங்கி உள்ளே போயிட்டே இருக்கும். தரைக்கு மேலே வைக்கிற தண்ணீர் தான் பூமி உள்ளே இறங்கும். சரியா? அதே மாதிரி தரைக்கு உள்ளே போடப்படுற பள்ளமெல்லாம் ஈரத்தை அங்கேயே நிறுத்தி வச்சுக்கும், அதுதான் குளம் குட்டைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பூமிக்கு உள்ளே போடுற தண்ணி தான் நெரு, அந்த மண்கண்டத்து உள்ளே போகிற தண்ணீர் தான் வெப்பத்தை வாங்கிட்டு வேகமாக ஆவியாகி வெளியில் போகும். சரியா? இதை புரிஞ்சுக்கணும். நன்றி.